ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது நம்முடைய நோக்கத்துக்கு தகுந்தது மாதிரி செயல்படக்கூடிய வெப்சைட்டுகள் நிறைய இருக்கு. இதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வெப்சைட் வச்சுக்கோமே, இது இருக்கு அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த லாங்குவேஜை போய் நீங்கள் எவ்வளவுதான் எந்த எத்தனை கோர்ஸ் படித்தாலும் அந்த லாங்குவேஜ் வந்து வராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டத்து கூட நம்ம உரையாடலாம். அது ஒரு கேள்வி கேட்கும், நம்ம ஒரு பதில் சொல்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்க அது பதில் சொல்ல, இப்படியே வந்து போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரு பாருங்க பார்ப்போம். சரி, யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கவங்களை யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்படியே கொஞ்சம் வேகமா டைப் பண்ணக்கூடிய ஒருத்தர் வரலாமா? அப்படியே ஸ்கிரீனை ஷேர் பண்ணலாமா? இப்போ நீங்க டைப் பண்ணுங்க, எது வேணாலும் டைப் பண்ணுங்க, சும்மா ஹலோன்னு டைப் பண்ணுங்க. கேட்டுட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ, வெரி குட். சும்மா டைப் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா பரவாயில்ல, டைப் பண்ணுங்க. அதுக்கு புரியல, நீங்க சொல்றது அதுக்கு புரியல. எப்பொழுதுமே நம்ம பேசும்பொழுது வந்து கிராமரோடு அப்படியே வந்து நம்ம பேச மாட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது பழகும்போது எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வெப்சைட்டுங்களை நம்ம சேட் பண்ணும்பொழுது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது மாதிரி சொல்லி இந்த மாதிரி வெப்சைட்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி அவங்களுடைய பயத்தை இது பண்ணலாம். அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சென்டென்ஸை வந்து நம்ம டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது புது சென்டென்ஸை ரொம்ப ஷார்ட்டாக, அது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை சென்டென்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இந்த வெப்சைட்லாம் இருக்குது, அதை பார்த்துங்க.